துலாம் ராசி. நான் ஏற்கனவே சொல்லிட்டு துலாம்க்கு வந்து சனி வந்து யோகக்காரகன். ஒரு யோகக்காரகன் வந்து கேந்திரத்துக்கும் அதிபதியாக வர்றார், கோணத்துக்கும் அதிபதியாக வர்றார். லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ், நாலுக்கும் அவர் தான் அதிபன், ஐந்துக்கும் அவர் தான் அதிபன். இப்போ ரெண்டு வீடுகளுக்கும் அதிபனாக இருக்கிற இந்த சனி வந்து வக்ரம் அடையும் போது பலன்களை வந்து சாதகமாக இருக்குமா? நிறைய பேருக்கு என்ன எதிர்பார்ப்புனா, சனி வந்து ஒரு யோகக்காரகன், இவர் போய் வக்ரம் அடைச்சிட்டாரே நமக்கு ஏதாவது கெடுதல் நடத்துறமா, ஏதாவது நெகட்டிவ் ஆகிடுமா, ஏதாவது ஒரு பேட் இன்ஃப்ளூன்ஸ் மாதிரி இருக்குமா, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இந்த வக்ரம் என்ன பண்ணும், என்ன சொல்லுது அப்படின்னா, மெசேஜ் என்ன கொடுக்குதுன்னா, இருக்கிற வேலை, இருக்கிற வாழ்க்கை, இருக்கிற குடும்பம் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களாம் வந்து நம்ம இந்த வக்ர காலத்தில் எதையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுவோம், ஒன்று பெருசாக போவோம், ஒரு பெரிய திட்டத்தை போடுவோம் அப்படிங்கிறதுக்கு இது சரியான காலம் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் அதான், மெயினாக வந்து பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது சரியான காலம் இல்லை. இந்த டைமில் அதை செய்ய வேண்டான்றது மட்டும்தான் ஒப்பீனியன். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே போதும். ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சிடும், நவம்பர் 15 தான் முடியும், கிட்டத்தட்ட 4.5 மாதம், 4.5 மந்த்ஸ். இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து சுக்கர பயிற்சி நடக்கும், சூரிய பயிற்சி நடக்கும், புதன் பயிற்சி நடக்கும், இதெல்லாம் மாதம் மாதம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அப்பவும் சனி வக்ரத்தில் இருப்பார். அவர் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, உங்களுடைய வேலை ரெகுலராக நல்லா போயிட்டுருக்கா, கண்டினியூ பண்ணுங்கள். புதிய வேலை வேணுமா, ட்ரை பண்ணலாம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஜாக்கிரதையாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஏதாவது இடையூறு பண்ணுற மாதிரி இருக்கா, ஸ்லைட்டாக. எப்படின்னா, இந்த கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு கல்யாண விஷயம் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த வக்ர காலம் என்ன பண்ணோன்னா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அதிகமாக பேச வைக்கும். நார்மல் போர்டில் லைஃப் போயிட்டுருக்கு, உங்களுடைய டெய்லி விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க, நார்மலாக போயிட்டுருக்கு, இந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வக்ர காலம் என்ன பண்ணோம், அன்வான்டான கற்பனை கெட்டாத விஷயங்களை, தேவையற்றதை, இது நடந்தால் எப்படி இருக்கும், இது நடக்குமா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பேச வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரும்போது அதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணி அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் கொஞ்சம் கிளியராக கொண்டு போயிடும்.